வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தினமும் பொருளாதார பதிவில் இன்னைக்கு பாரத பிரதமருடன் ஒரு நாள், அதுல நம்ம ராஜா சண்முகம் கத்துக்கிட்ட விஷயம் என்ன, அதை நம்ம தொழில்துறைக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பதிவுல அண்ணன் நெகிழ்ச்சியாக பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறாரு, வாங்க பதிவுக்குள்ள போலாம். நான் ஆக்சுவலி பாரத பிரதமர்கிட்ட வந்து என்னுடைய அனுபவம் அது வந்து உண்மையாவே உங்கள் வாயிலாம் அது பகிர்ந்துக்கிறேன். நான் வந்தோடனே அவரை பார்த்துட்டு வந்தோடனே அடுத்து அந்த நியூ இயர் என்னுடைய கிரீட்டிங்ஸில் வந்து அதைத்தான் பிரதிபலித்தேன். ஒரு பாரத பிரதமர், அதுவும் வந்து இன்றைய தற்காலத்தில் வந்து உலகத்திலேயே அதீத ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நபர்களில் ஒன்று ரெண்டு மூணாவது இடத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். அதீத பிஸின்னு அவருனால் அவருக்கு சொல்லிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து திடீர்னு அவங்க அவர் ஒரு பெரிய ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு பின்னால், நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து டிசம்பர் ஒரு 25ஆம் தேதி 26ஆம் தேதி தான் எனக்கு வந்து டெக்ஸ்டைல் சார்பாக ஒரு 12 பேர்த்த அவர் இந்தியா ஃபுல்லாக கூப்பிட்றார். டெக்ஸ்டைல் சார்பாக நபர்களை வந்து மட்டும் தேர்ந்தெடுத்து அது 12 பேர்த்த வந்து கூப்பிட்றாங்க அவர் வீட்டுக்கு. எனக்கே இன்ப அதிர்ச்சினா, நாமளே அப்பாயின்மெண்ட்டோ எல்லாம் கேட்கல, பட் அவர் வந்து ஒரு பாரத பிரதமர் வந்து அந்த இதை வந்து அவர் அங்கே செயல்படுத்துகிறார். அப்புறம் நாங்கள் கூட போகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அது போக மந்திரி எல்லாம் இருப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் போனோம். நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம ஒரு பெரியவங்க கூட கொஞ்சம் பேசுகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி, வெறும் 12 பேர் தான், ஒரு அதிகாரியும் இல்லை ஒரு மந்திரியும் கிடையாது. அவர் வந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். ஒருத்தரோட நிதி என்ன, இந்த துறையோட நிதி வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் நினைச்சாருன்னா நிமிஷ நேரம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு இன்னைக்கு கோடி பேர் லைன் இருக்கிறாங்க. அவரே தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டு 2 மணி நேரம் ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அது அந்த பிஸியான டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாருங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ வந்து இது வந்து ஒரு அதிகாரி எல்லாத்தையும் அவர் நினைச்சாருன்னா என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் வித்தின் நோ டைம் அத்தனை தளவாடங்கள் இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும். பட் அதை ஒதுக்கிட்டு ஃபீல்ட் லெவலில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், கடைகோடியில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரதமர்கள் இதுகால் வரைக்கும் இருந்த பிரதமர்களில் ஒருத்தருக்கும் கூட இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்காரு. அதுக்கு வந்து உண்மையாகவே பாரத பிரதமரை வந்து நம்ம மனதார பாராட்டணும். அதில் நான் கற்றுட்ட ஒரு பெரிய ஒரு பாடம் என்ன, அதைத்தான் எல்லா நபர்களுக்கும் நான் வந்து அனுப்பிச்சு விட்டேன். ஏன்னா நம்ம நிறுவனத்திலேயே நாம் பண்ணுற குறை என்னென்னா, நாம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை என்ன இது இருந்தாலும் என்னுடைய ஜென்ரல் மேனேஜரை கேட்பேன், இல்லைன்னா மெர்ச்சன்டைசர் கேட்பேன், இல்லைன்னா ப்ராடக்ட் மேனேஜர் கேட்பேன், இல்லைன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜரை கேட்பேன். ஸோ அப்போ அதோட எனக்கு ஒரு என்னுடைய சுற்றத்தையே வந்து நான் சுருக்கிட்டேன். ஏன்னா நம்ம இவங்கெல்லாம் ஏன்னா எனக்கு தகுந்த மாதிரி அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு பதில்களில் வந்து தயார் பண்ணி என்னோட காதை வந்து நப்பிட்டு இருப்பாங்க. பண்ணி இதை கேட்டு நான் நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்போ அதில் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இதுலேயே பால் பட்டுருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கானா இருக்கு. பட் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு காலகட்டத்துக்கு காலகட்டம் வந்து நான் வந்து இவங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா இவங்க முன்னால் கேட்டாலும் அந்த பதில் வராது, இவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்டு என்ன உங்களோட இதில் என்ன நல்லது என்ன கெட்டது இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வாயில் நான் கேட்குற ஒரு நிர்வாகியை என்னை மாத்திட்டேன்னாதான் உண்மையான வந்து நான் நிர்வாகம் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து செம்மையாக நிர்வாகம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து அன்னைக்கு பாரத பிரதமர் வாயிலாக நான் கற்றுக்கிட்டேன். நான் அதுலேருந்து வந்து இனி அப்போவே எல்லாத்துக்கும் அந்த ஜனவரி 1ஆம் தேதி என்னுடைய செய்தியில் இதைத்தான் நான் பகிர்ந்துட்டேன். தயவுசெய்து ஒவ்வொரு நிறுவனங்களும், அது பொட்டி கடையை சைஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த நிதை வந்து பின்பற்றுதல் அவசியம். ஏன்னா அப்போ வந்து என்னுடைய கீழ் மட்ட வரைக்கும் என்னுடைய நிறுவனத்தில் என்ன என்ன குறை என்ன நிறைங்கிறது வந்து நான் அவங்களுடைய வாயிலாக நான் கேட்கறது தான் வந்து
எனக்கு வந்து அது ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். இந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கொடுக்கும். எனக்கு நான் வந்து ஒரு ஜஸ்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும். இல்லைன்னா இவங்க என்ன என்னைய வழி நடத்துறாங்களோ அந்த வழி நடத்தல மட்டும் நான் போய் அது 90% தவறா தான் போகும். ஏன்னா இவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்தல தான் என்னைய நடத்துவாங்க. அப்ப நான் வந்து அவங்களுக்கு பகடையா மாறிடுவேன். அப்போ ஒரு நிறுவனமும் சரி ஒரு நாடும் சரி இது மாற நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம பாரத பிரதமர். ஸோ அவர் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடமா நான் அது வந்து எடுத்துட்டு நான் அடுத்த என்னதுலேருந்து என்னுடைய நிறுவனத்தில் நான் அது வந்து பின்பற்ற ஆரம்பிச்சேன். அதனுடைய விளைவுகள் வந்து உண்மையாகவே பெரும்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. இல்லைங்க சார், இது நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ நினைக்கிறேன்னாங்க சார், ஒவ்வொரு ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குங்க, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கு 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க சார், அவங்க அப்படியே உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்குவாங்க சார், எது உங்களுக்கு பிடிக்கும் எது உங்களுக்கு பிடிக்காதுன்னு. அதில் கண்டிப்பாக பிடிக்காத சொல்ல பயப்படுவாங்க சார். இப்போங்க அப்போ 100% நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு அது வந்து வந்தே சேராதுங்க சார், எரர்ஸ் வந்தே சேராதுங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குறைகளை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறக்கு வாய்ப்பே கிடச்சிடாதான் நினச்சிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு அதுதான் வந்து மேலோக்கி வந்து நிற்கிங்க சார். அதுதான் உடனே அதுதான் அதனாலதான் வந்து இவங்களை ஒதுக்கி புறந்தள்ளி வச்சுட்டு இவங்க இருக்க கூடாது, இவங்க இல்லாத அவங்க நான் கேட்கும் போதுதான் அதனுடைய தாத்பரியம் வந்து உண்மையான ஒரு நிலை வந்து எனக்கு கிடைக்கும். அதை நாம் சீர்படுத்தினோம்னாவே எந்த நிறுவனமும் வீண் போகாது. அந்த காலத்தில் நகர்வள அரசர்கள் போறது அந்த பாயிண்ட் தான். அன்பு நண்பர்களே, அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து உலக எங்கும் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பனியன்துறை சார்ந்த விஷயங்களை நம்ம சேகரித்து உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பதிவில் தான் நாளைக்கு நம்ம ராஜா சண்முகண்ண திருப்பூர் பனியன்துறையில் பெரும்பாலான நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குதா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இந்த தகவலுக்கு வந்து விட தெரியணும்னு நினைப்பீங்க. நாளைக்கு பதிவில் அதை பற்றி அண்ணன் விரிவாக சொல்ல போகிறாரு. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.